மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல மருதமலை முருகர் கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கோயம்புத்தூர்ல இருந்து மருதமலை வரதுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. மருதமலை பஸ் ஸ்டாப்ல இருந்து மலை அடிவாரம் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு 500 மீட்டர் அளவுல தான் இருக்குங்க. அதனால பஸ் ஸ்டாப்ல இருந்து மலை அடிவாரத்துக்கு நேரடியாவே நடந்து வந்துக்கலாம். இப்போ கீழேந்து மலைக்கு மேலே போறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று ஸ்டெப்ஸ் மாதிரி அவங்க நடந்து போறதுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ நீங்க இதுல ஏறி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இறங்கி வந்துக்கலாம். கேட்டிங்கன்னா நிறைய வன மிருகங்கள் நடமாடிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால ஈவினிங் 5:30 மேலே நடந்து போறதுக்கு அலவுட் இல்லைங்க. உங்களோட டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் அதுலேயும் போய்க்கலாங்க. ஸோ அதுக்கு தனியாக 30-40 ருபீஸ் டிக்கெட் அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு வழி என்னென்னா, இங்கேருந்து பஸ்ஸில் கூட நீங்கள் போய்க்கலாம். அதுக்கு தனியாக 10 ருபீஸ் டிக்கெட் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா மலையோட உச்சிக்கு அவங்க விட்டுருவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட 1-day ட்ரிப் மாதிரி நீங்கள் வந்தீங்கனாலும் உங்கள் லக்கேஜ் வைக்கிறதுக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. கீழே அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே லக்கேஜ் வைக்கிற ரூமும் இருந்துச்சு. நீங்கள் உங்கள் லக்கேஜ் அங்கே வச்சுட்டு பஸ் இங்கே ஏறி மேலே வந்துக்கலாம். முருகரோட திருக்கோயிலில் ஒரு முக்கியமான கோயிலாக இந்த மருதமலை இருக்குங்க. இவ்வளோ சிறப்பு இருக்கு இந்த கோயிலில் என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ நடைபாதையில நீங்க போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி இந்த வழியாக தாங்க நீங்க போகணும். நீங்க பஸ்ல போனீங்கன்னா சுத்தி பார்க்குறப்பவே அவ்வளோ அழகா இருக்கும். மொத்தமா 7 பெண்டு தாண்டினதும் மருதமலையோட உச்சிக்கு நம்ம வந்து சேர்ந்துருவோம். கோயில் வந்து சேர்ந்த அப்புறம் உங்கள் ஸ்லிப்பர்ஸை கழட்டி வைக்கிறதுக்கு அங்கே ஃப்ரீ ஸ்லிப்பர்ஸ் வைக்கிற இடம் வந்துச்சுங்க. அங்கே எங்கள் ஸ்லிப்பர்ஸை கழட்டி வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை கோயம்புத்தூர்ல இருக்குங்க. முருகரோடையவும் இது கருதப்படுது. அது மட்டும் இல்லாம பாமாட்டி சித்தர் தவமிருந்து சித்தி நிலை பெற்ற ஒரு தலமாகவும் இது இருக்கு. ஈவினிங் டைம்ல நாங்க போயிருந்தனால கோயில்ல அவ்வளவு கூட்டம் இல்லைங்க. ஸோ ரொம்பவே அமைதியா நிம்மதியான ஒரு தரிசனம் தான் நாங்க பார்த்துட்டு வந்தோம். முருகரை பார்க்கறதுக்கு ஃப்ரீ தரிசனம் இருந்துச்சு. ஸ்பெஷல் தரிசனத்துக்கு 50 ரூபாய் டிக்கெட் அவங்க வச்சுருந்தாங்க. திருத்தலம் முருகனை தவமிருந்து சித்தி பெற்ற 18 முனிவர்களில் ஒருத்தர் தான் பாம்பாட்டி சித்தர். ஸோ இவரோட ஜீவசமாதியும் இந்த கோயிலோட லெஃப்ட் சைடில் இருந்துச்சுங்க. ரொம்பவே நிம்மதியாக அமைதியான ஒரு தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இந்த கோயிலை விட்டு நாங்கள் வெளியே வரத்துக்கு நைட் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் கோயிலை பார்க்குறதுக்கு ரொம்பவே சைலண்ட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சுங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த இடத்துலயே சுவாமி பிரசாதம் வாங்குறதுக்கான கவுண்டரும் அவங்க வச்சிருந்தாங்க. இந்த ஊரோட அழகை பார்க்கறதுக்கு இந்த கோயில் உச்சியில இருந்து பார்த்தாவே போதுங்க. அவ்வளோ அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு.
இங்கே இறங்கி வந்துட்டு இருக்கப்போ பிரசாதமும் எங்களுக்கு கிடைச்சிதுங்க. ஸோ பிரசாதம் சாப்பிட்டுட்டே கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த கோயிலோட தரிசனம் டைம் என்னென்னா மார்னிங் 5:30 1 வரைக்கும் இருக்கும், மத்தியானம் 2 இரவு 8:30 வரைக்கும் திறந்துருக்குங்க. நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணப்புறம் திரும்ப வர்றதுக்கு பஸ் எப்போவுமே இங்கே நின்றுட்டே இருக்கும். ஸோ அதுக்கு 10 ரூபா டிக்கெட் இங்கே வாங்கிட்டு நீங்கள் பஸ்ஸில் ஏறி கீழே இறங்கி போய்க்கலாம். கீழே திரும்ப ரிட்டர்ன் போகிறதுக்கான பஸ் டிக்கெட் 10 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிட்டு பஸ் ஏறி கீழே வந்துட்டோங்க. மருதமலை கோயிலில் இருக்கிற அற்புதங்களையும் முருகனோட சிறப்புகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மணக்கவலாட்டுகோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.